நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது டிஎன்பிஎஸ்சி டிஎன்டிஇடி இந்த தேர்விற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியாகும் என்பது நமது குழு நண்பர்களுக்கான இந்த வீடியோவானது மேக் பண்ணப்படுது குறிப்பாக இந்த போர்டினுடைய ஆனுவல் பிளானில் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இந்த தேர்வு நடைபெறும்னு சொல்லி டென்டிட்டிவான பிளான் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த பிளானை வந்து அந்த நாட்களும் நெருங்கிடுச்சு இந்த பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுமா எப்போ இந்த தேர்வு நடைபெறும் என்பது எல்லோருக்குமே இருக்கக்கூடிய குழப்பம் ஸோ நமது குழுவின் சார்பாக இதற்கான பயிற்சியானது நாளை முதல் ஆரம்பமாகும் சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அறிவிப்பு கொடுத்து அதற்கான நடவடிக்கைகளும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த சூழ்நிலையில் தேர்வு எப்போ வெளியாகும் என்பது எல்லாருடைய கவனமும் அதில் தான் இருக்குது ஸோ நேற்று நாளிதழில் வெளியாக இருக்கக்கூடிய தலையரங்கத்தில் கூடயும் ஓரிரு நாட்களில் டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கான அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவலும் பரவி கொண்டு இருக்கிறது ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம அந்த துறை வட்டாரங்களில் விசாரித்த தகவலின் அடிப்படையில் முதல்ல டிஎன்டிஇடி தேர்வானது எப்போ நடைபெறும் என்று நம்ம விசாரிக்கும் பொழுது தற்பொழுது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கான தேர்வானது பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் இந்த தேர்வானது நடைபெறுகிறது இந்த தேர்வினை தொடர்ந்து உங்களுக்கு அதற்கான ஆன்சர் கே ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச பிறகு பிப்ரவரி எட்டு அல்லது மார்ச் ஃபஸ்ட் வீக் அதிகபட்சமாக போச்சுன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு டிஎன்டிஇடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான ஆசிரியர் தகுதி தேர்விற்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவரும் என்பது நிதர்சனமான உண்மை இந்த தகவல் வந்து துறை ரீதியாக நம்ம பொழுது நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஸோ இந்த டிஎன்டிஇடியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த டிஎன்டிஇட்டியில் வெற்றி பெற்றவர்கள் லைஃப் லாங் சர்டிஃபிகேட் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க மறுபடியும் இந்த தேர்வு எழுத வேண்டியது கிடையாது ஸோ தற்பொழுது பிஎட் படித்துக்கொண்டு இறுதி ஆண்டு படித்து கொண்டு இருப்பவர்கள் கூட இந்த டிஎன்டிஇடி தேர்வை எழுதலாம் அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பிஎட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன செய்யலாம் இந்த டிஎன்டிஇடி தேர்வை எழுதலாம் ஸோ இதுதான் வந்து ப இருக்கின்ற சூழ்நிலை அது மட்டும் இல்லாமல் இந்த டிஇடியில் ஏற்கனவே வெற்றி பெற்றவங்களுக்கு நியமன தேர்வு நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க அதனால் மற்றவங்க அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகிக்கலாம் அடுத்து டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு குரூப் டூ தேர்வும் அடுத்த மாதத்தில் குரூப் ஃபோர் தேர்வும் நடைபெறும்னு சொல்லி அவங்களுடைய ஆனுவல் பிளானில் டென்டெடிவ் பிளானது கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக இனி ஒரு ஒன் வீக்குக்குள்ளே குரூப் டூ தேர்வுக்கான அறிவிப்பு வரும் ஏற்கனவே டிஎன்பிசி தலைவர் பேட்டி கொடுக்கும் பொழுதுமே இந்த மாதங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த தேர்வும் நடைபெறும் ஆகவே இந்த போட்டித் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்கள் டிஎன்பிசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ குரூப் டூ ஏ ரெண்டையுமே சேர்த்து எந்த ஆண்டு இல்லாத அளவிற்கு ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் ஸோ இந்த பணி இடங்களில் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டாலே போதும் நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு பணிங்கிற சூழ்நிலை தான் ஸோ இதுக்கு வந்து நம்ம முழுமையாக வந்து நம்மளுடைய கவனத்தை செலுத்துகிற பட்சத்தில் மாதிரி தமிழ்மொழி பாடம் கட்டாயம்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவங்களும் தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கும் இன்னும் ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சிருக்கும் ஆகவே ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க டிஇடியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நியமன தேர்விற்கு இந்த ஆண்டு டெட்டு பாஸ் ஆகணுங்களும் கலந்துக்கலாம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கேஷன் மாதிரி காலி பணியிடங்களையும் அவங்க சொல்லிட்டாங்க அதனால் இந்த இரண்டு விதமான போட்டித் தேர்வில் எது நம்மளுக்கு பெஸ்ட்டுங்கிறது உங்களுடைய விருப்பம் அதற்கு தகுந்தார் உங்களை நீங்கள் தயார் செஞ்சுக்கோங்க நமது குழுவில் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி